கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:17. லூக் 3:17. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றார். என்ன, ஆண்டவர் நியாய தீர்ப்பையும் கொடுப்பாரு. அதாவது ரட்சகர் வருவாரு, ரட்சகர் வந்து ரட்சிப்பை குறிச்சு பிரசங்கம் பண்ணுவாரு, நியாய தீர்ப்பும் வரும். அதாவது இந்த இடைப்பட்ட காலத்தை யோவான் ஸ்நானகனும் அறிந்து கொள்ளவில்லை, யூதர்களும் அறிந்து கொள்ளவில்லை. பெருவாரியானவர்கள் என்ன நினைச்சாங்க, ரட்சகர் வருவாரு, அபிஷேகிக்கப்பட்டவர் வருவாரு, ரோமர்களை துரத்துவாரு, ராஜ்யத்தை கொண்டு வருவாரு, நம்ம எல்லாம் ராஜ்யத்துக்குள்ள வந்துருவோம்னு தான் பார்த்தாங்களே ஒழிய இடைப்பட்ட காலத்தை பார்க்கல. அவங்க என்னத்தை பார்த்தாங்க, நியாய தீர்ப்பும் நடைபெறும். அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அவர் கையில தூற்றுக்கூடை என்று சொல்லக்கூடியதாக நம்ம தமிழ்ல வந்து என்ன சோழகுன்னு சொல்லுவோம் இல்லையா, புடைக்கிறதுக்கு வச்சிருக்க, அது வந்து அவர் கையில ரெடியா இருக்கு. அவர் என்ன செய்வாரு, அதை வந்து தூக்கி போட்டு காத்துல போடும்போது என்ன வரும், கோதுமை பூரா கீழே வரும், பதர் பூரா பறந்து போயிடும். அதை பூரா எடுத்து என்ன பண்ணுவாரு, அக்கினியில சுட்டெரிப்பாரு. நீங்க பழைய ஏற்பாட்டுல மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4:12 பாருங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையையும் உணராமலும் இருக்கிறார்கள். அவர்கள் அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். என்ன, களத்துல சேர்ப்பார். இத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:24-30 உள்ள வசனங்கள்ல ஒரு உபமானம் சொல்றார். என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்துல நல்ல விதையை விதைத்தது மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. அந்த மனுஷன் நித்திரை பண்ணும்போது என்ன பண்றான், சத்துரு வந்து கோதுமையோட களையும் விளைச்சிட்டு போயிடுறான். இப்ப பயிர் வளர்ந்து கதிர் வெட்டும் போது இது களையும் சேர்ந்து வந்துருது. அப்ப வேலைக்காரர் வந்து கேக்குறாங்க, ஆண்டவனே நீங்க விதைச்சது நல்ல விதை தான் விளைச்சீங்க, ஆனா கால பதறு சேர்ந்து வந்திருக்கே, இப்ப பதற புடுங்கிறதா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல வேண்டாம், நீ களையை புடுங்கும் போது கோதுமை கூட போயிடும். அதனால என்ன, 30 மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளா கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். என்ன, கோதுமை சேர்த்து வைக்கப்படும், பதரோ அக்கினியில சுட்டரிக்கப்படும். அப்ப என்ன, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழுறவங்க கர்த்தரோடு சேர்த்து கொள்ளப்படுவாங்க. ஆனா கதிர் இல்லாம, அதாவது ஒரு பொய்யான போலியான வாழ்க்கை வாழ்ந்து கோதுமையை போல இருக்கும், ஆனா அது பதறு, அது என்ன பண்ணப்படும், அக்கினியில சுட்டரிக்கப்படும். அது தேவனுடைய நியாய தீர்ப்புல நடைபெறும் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, அதாவது நீங்க ஒரு போலியான வாழ்க்கை வாழ்றீங்களா இல்ல மெய்யான வாழ்க்கை வாழ்றீங்களா. என்ன, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கும் ஒரு போலியான கிறிஸ்தவனுக்கும் அடையாளம் எதுல காணப்படும், அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கனிகள் மூலமா தான். ஏன்னா கோதுமைக்கும் பதருக்கும் பெருசா ஒரு வித்தியாசம் இருக்காது, ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். அது பயிரா பார்க்கும்போது உங்களால அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அதுக்குள்ள வந்து கோதுமை மணி இருக்கிறதா இல்லையா என்பது பதர்லையும் உண்மையான கோதுமையிலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆனா உள்ளுக்குள்ள நீங்க பார்க்கும்போது அதுக்குள்ள கோதுமை இருந்தா தெரியும், கோதுமை இல்லாத வெறும் பதரா இருக்கும். அப்ப என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் என்பவனுடைய அடையாளம் எதுல இருக்குன்னா, அவனுடைய உள்ளான வாழ்க்கையில் ஒரு கர்த்தருக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறானா. ஏன்னா பரிசேயர்கள் வேதபாரர்கள் சதுசேயர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, வெளியரங்கமான ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஆனா உள்ளுக்குள்ளேயோ அவங்க கிட்ட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. அப்ப இங்க நமக்கு வந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, பதறு அக்கினியில போடப்படும். நியாய தீர்ப்பு நாள்ல ஒரு பொய்யான வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கை வாழ்றவங்க நியாய தீர்ப்புல அவங்க வந்து அக்கினியில போடப்படுவாங்க. அதனால நீங்க என்ன, ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும்
என்ன சொல்றாரு, ஓமானமா சொல்லும் போது அக்னியும் இது களையும் கோதுமையும் ஒண்ணா வரும், ஆனா கடைசி நாள்ல அக்னிக்கு போறது எது போகும், பதர் போகும். அப்போ நீங்க வந்து உண்மையா தேவனிடத்துல இருக்கும்போது உள்ளும் புறமும் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழும்போது கடைசி நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க கர்த்தரோட சேர்த்து கொள்ளப்படுவீங்களா இல்ல அக்னியில போடப்படுவீங்களா என்பது உங்கள் வாழ்க்கையில் கனி தரக்கூடிய கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களா இல்லையா என்பதை வைத்துதான். அப்போ கனி தரக்கூடியவங்களா இருந்தா கர்த்தரோடு இருப்பீங்க, போலியான வாழ்க்கை வாழ்றவங்களா இருந்தா அக்னியில சுட்டரிக்கப்படுவீங்க. அப்ப மனம் திரும்பி நம் வாழ்க்கை சரியாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரியில் யாராவது ஒரு போலியான வாழ்க்கை, ஒரு போலியான கிறிஸ்தவத்தை வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கே அவர்கள் மனம் திரும்பி, ஆமாண்டவரே என்னுடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், நான் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ என் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.